ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்பவுமே இட்லி தோசைக்கு சட்னி செய்யாம நல்ல சுட சுட இட்லிக்கு சுட சுட சூப்பரா டேஸ்டியான சிக்கன் கிரேவி செஞ்சா எவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏத்தமான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சட்டுன்னு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம் சிக்கன் கிரேவியை. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பூசணிப்பூ, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனாதான் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரும். அப்படி இல்லைன்னா கரிஞ்சி போன மாதிரி ஆயிடும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயில் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரணும். இதில் 4 நார்மல் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டிருக்கேன். மிக்சி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுறணும். இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா போட்டோம் அப்படின்னா தான் சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கும். மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. இதில் கழுவி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுடலாம். சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஆனால் அதில் உப்பு காரம் எதுவுமே பிடிக்காமல் இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்காது. சிக்கனை குழம்போடு சேர்த்து நல்லா கலந்துட்டாச்சு. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த புதினா தலையை போட்டுடலாம். புதினா தலை போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும். குக்கர் 2 விசில் அடிக்கும் போதே வீடே மணக்கும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். கிரேவியில் தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துருவோம். குக்கர் விசில் வந்து எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சூப்பராக கமகமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்போவுமே சட்னி சாம்பார்னு செஞ்சு கொடுக்காம இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சமாக புதினாவை போட்டுட்டு கலந்து வச்சிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவியை இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இட்லிக்கு நல்ல கமகமன்னு வாசனையோட சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.